அனைவருக்கும் வணக்கம். வெந்து தணிந்தது காடு படத்தை பெரிய ஹிட் பண்ணியிருக்கீங்க, அதற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக சிம்பு சார் ரசிகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இப்போ ஊடகத்தில் எல்லாத்துலேயும் வந்திருக்கு, பரிசு கூல் சுரேஷோட காரை அடித்து நொறுக்கிட்டாங்க அப்படின்னு. அப்படிலாம் எதுவும் நடக்கலை. ஏதோ உங்களுக்கு வீடியோவுக்கு ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்றதுக்காக கூல் சுரேஷோட காரை அடித்து நொறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போட்டிருக்கீங்க. ரசிகர்கள் என் மீது கொண்ட பாசத்தால் என்னை கட்டி பிடிக்கணும், எனக்கு கை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் கார் மேலே ஏறிட்டாங்க. ஆனால் இதை ஏதோ அடித்து நொறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்தெல்லாம் போட்டிருக்கீங்க. ஏன் அவங்க என்னை தாக்க போகிறாங்க? அவங்க தான் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறத ஏன் இந்த மாதிரி தவறான கருத்தை போடுறீங்க? ஒரு மனிதன் முன்னுக்கு வரக்கூடாதா? கமெண்ட்டில் எல்லோரும் போட்டு திட்டிருக்கீங்க, இவன் காரை மட்டும்தான் அடிச்சிருக்கீங்க, அவனை இன்னும் அடிக்கலை, அவனை இன்னும் கொளுத்தலையா நொறுக்கலையா அப்படின்னு. நான் உங்களுக்கு என்னையா அப்படி துரோகம் பண்ணேன்? இல்லையா அப்படி பேசுகிறீங்க? உங்கள் வீட்டில் நான் யாரையும் கையை பிடிச்சி இழுத்துடா? உங்கள் வீட்டில் நான் எதுவும் திருடுனடா? நான் நல்லா இருக்கக்கூடாதா? நான் சினிமாக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமாயா? நீங்கள் அவ்வளோ வாய் கூசாமல் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களை சந்தோஷத்தாலையா படுத்திகிட்டு இருக்கேன்? ஒரு மனிதன் நடிகனாக இருந்து அவன் பேரும் புகழுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் தெரியுங்களா? அவனே தனக்குத்தானே மாலை போட்டுட்டு மேலதாளை வச்சுட்டு ஒரு தேட்டரில் மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஹீரோவுக்கு கொடுக்க வேண்டிய வரவேற்பு எனக்கு சிம்புவோட ரசிகர்களும் என்னோட ரசிகர்களும் எனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் அடிச்சு நொறுக்கலையா அப்படிலாம் சொல்லிடுறீங்க. என்ன நான் உங்களுக்கு துரோகம் பண்ண? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நான் இன்னமும் இவ்வளவு சோசியல் மீடியாவில் இவ்வளோ நான் பிரபலமாக இருந்தாலும் இன்னமும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் தெரியுங்களா? இன்னமும் நான் வாடகை கொடுக்க முடியாமல், வண்டிக்கு டியூ கட்ட முடியாமல் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது தெரியுமா? நான் பிரபலமாக இருக்கிறேன்ப்பா. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர் எதோ ஆன்லைனில் எடுத்தாலும் நான் தான் இருக்கேன். நான் வருமானம் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான் ரிவ்யூ கொடுக்க பிடிக்கலையா? இனிமேல் நான் வரல. நான் என் தலைவன் எஸ்டியாக இருக்காங்க தான் நான் இவ்வளோ நாளாக பாடுபட்டுட்டு. அந்த படமும் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன வேணும்?